வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இன்னும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் வரல அந்த இறைவன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்த்து சயின்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜியில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு இது கெமிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்குது முக்கியமான டயக்ராம் குவஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதாவது அதோட பிக்சர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். ஜனவரி 3ஆம் தேதியிலேருந்து நம்ம சென்டரில் 60 டேஸ் ரிவிஷன் ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு 7 ஸ்கூலோட டைப் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வருஷம் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறதுக்காண்டி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஸ்கூல்ஸும் அவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நீங்கள் ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட ஃபுல் லிங்க் கொடுத்துருக்கேன். எங்கள் கோஆர்டினேட்டர் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு அடிச்சிங்கன்னா அவங்க ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பாருங்கள். இதில் தயவுசெய்து இதை யாரும் பிரிண்ட் அவுட் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? நான் பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் கிட்டத்தட்ட 73 பக்கம் இதில் இருக்குது. ஸோ நான் எல்லா முக்கியமானன்னு சொல்கிறத விட எல்லா டயக்ராம்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை உங்கள் அப்பாவோட அல்லது உங்கள் அம்மாவோட மொபைலில் எப்போதுமே நீங்கள் கீப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போதுமே ஒரு தடவை எக்ஸாம் போகும்போது இதில் வந்து நீங்கள் டயக்ராமை பார்த்துட்டே போகலாம். சிலர் வந்து பஸ்ஸில் போவாங்க, பஸ்ஸில் போகும்போது பார்த்துட்டு போகலாம். உங்கள் டிவி, நீங்கள் டிவியில் ஏதோ ஒரு சம்பாட் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்குறீங்கன்னா அந்த டைம்லாம் பார்த்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்குறதுக்குன்னு சொல்லி ஒரு டயக்ராம் இது வந்து நான் அப்புறமா தரேன். சரிங்களா? ஆஃபில் முடிஞ்சதுக்கப்புறம் தரேன். இதில் இந்த முக்கியமாக பார்த்து சொல்லணும்னு வச்சுக்கோங்க, 2F நடுவில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ், அந்த கொஷின், ஐ ஹியூமன் ஐ கொஷின், மைக்ரோஸ்கோப் கொஷின், அதுக்கப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வரும் இல்லைங்களா, அந்த ஹெட்டிங்கில் எதாவது இம்பார்ட்டன்ட் பார்த்து அந்த இதை மட்டும் அப்படி கூட பண்ணுங்கள். தனித்தனியாக பேஜ் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டாலும் சரி, இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆஃபில் முடிஞ்சதுக்கப்புறம் டயக்ராம்க்கு இம்பார்ட்டண்ட் நம்ம எது எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் நான் தனியாக கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்கள், 73 பக்கத்துக்கு ஃபுல் டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஹியூமன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி மயோஃபியா, அதுக்கப்புறம் வந்து எப்படி அதை கான்கேவ் லென்ஸ் வந்து அதை சரி பண்ணுது, அதே மாதிரி ஹைப்பர்மெட்ரோஃபியா, அதை வந்து எப்படி கான்வெக்ஸ் லென்ஸ் கிளியர் பண்ணுது அப்படின்ற குவஸ்டினாக இருக்கட்டும். இந்த இமேஜ் வந்து ரொம்ப நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இமேஜ் ஃபார்மேஷன், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், இது எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு சர்க்யூட்டு. இதே மாதிரி இது வந்து புக்கில் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், புக்கில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இந்த சிம்பிள்ஸ் ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். நிறைய இது டவுன்லோட் பண்ணியிருக்கேன், ஆன்லைன்லேயும் பார்த்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். சிலது புக்கில் எடுத்திருக்கேன், சிலது இல்லை, மேக்ஸிமம் புக்கில் இருக்கேன் எடுத்துருக்கேன், நிறைய இது டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக தெளிவாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த இதை நீங்கள் எடுத்து பாருங்கள். சரிங்களா? இன்னொன்று சொல்கிறேன், நான் இதை PDF லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கிறேன், அதையும் பாருங்கள். இது டொமஸ்டிக் சர்க்யூட்டு, புக்கில் வந்து கொஞ்சம் தெளிவாக இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் இதை நல்லா பார்த்து வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப தெளிவாக ஒரு என்ன சொல்கிறது, கிறிஸ்பியாக நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, இது புக்கிலேருந்து நான் எடுத்தது. ஸோ உங்களுக்கு புரியுன்றதுக்காண்டி நான் அப்புறமா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன்லேருந்து நான் எடுத்து போட்டிருப்பேன். சரிங்களா? இந்த இதெல்லாம் வந்து நான் ஆன்லைன்லேருந்து எடுத்து போட்டேன். புக்கில் கொஞ்சம் சின்னதாக புரியாத மாதிரி இருக்கும். ஸோ நிறைய அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பயப்படாதீங்க. புக்கில் இருக்கிற மாதிரியே வரையணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. இந்த இப்போ நியூக்ளியர் ரியாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் தாராளமாக இது வரையலாம். அதுவும் இதுவும் ஒரே மாதிரி பிக்சர் தான், எல்லாமே ஸ்கிமேட்டிக் பிக்சர்ஸ் தான். ஸோ நீங்கள் தைரியமாக பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவும் நான் இதுலேருந்து எடுத்து போட்டது தான், ஆன்லைன்லேருந்து எடுத்து போட்டது தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்கள் இந்த பார்த்தீங்களா, இந்த இது வந்து நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்காது, இதில் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தட் மீன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.